நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மகளான ஜான்வி கபூர் பாலிவுட் சினிமாவில் வளர்ந்து வரும் இளம் நடிகை ஆவார். இவர் தற்போது ஒரு புதிய படத்தில் நடிக்க இருக்கிறார். இன்னும் இந்த படத்தின் ஷூட்டிங் ஆரம்பிக்கவில்லை. இந்த படத்தின் பெயரோ ரூ ஆக்பிசா. இந்த திரைப்படத்தில் நடிகரான ராஜ்குமார் ராவ் ஜான்வி கபூருக்கு ஜோடியாக கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார். இதனை அறிந்த இஷான் காதர் ராஜ்குமாருக்கு முன்னெச்சரிக்கையாக சில ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார். இஷான் காதர் ஏற்கனவே ஜான்வி கபூருடன் இணைந்து தடக் என்ற திரைப்படத்தில் நடித்துள்ளார். இவர்கள் இருவருமே டேட்டிங்கில் ஈடுபட்டதாகவும் பல செய்திகளும் பரவின. இஷானுக்கு ஏற்கனவே ஜான்வி கபூருடன் இணைந்து நடித்த அனுபவம் இருப்பதால் ராஜ்குமாராவிற்கு சில ஆலோசனைகளை அவர் கூறியிருக்கிறார். ராஜ்குமார் ஜான்வி கபூரிடம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், ஏனென்றால் அவர் கற்றுக்கொள்வதில் சிறந்த ஆர்வம் உள்ளவர் என்றும், அவர் எப்போதுமே அவரது பணியில் மிகுந்த கவனத்தோடும் அக்கறையோடும் செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் என்றும் கூறியுள்ளார். மேலும் அவர், ராஜ்குமார் ராவ் உங்கள் மீது ஜான்விக்கு மிகவும் மோகம் உண்டு என்றும், இதனை அவர் என்னிடம் அடிக்கடி கூறியுள்ளார் என்றும், எனவே அவரிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் இஷான் கூறியுள்ளார். இதற்கிடையே ஸ்ரீதேவியுடன் கூட திருமணமான போனி கபூரை தான் காதலித்து திருமணம் செய்துள்ளார். அதே போல அவரது மகளான ஜான்வியும் ஏற்கனவே திருமணமான நடிகர் மீது மோகத்தில் சுற்றுவது தாயை போல மகள் என்பதை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது. கடந்த 2010 வெளிவந்த லவ் செக்ஸ் ஆர் டோகோ என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான நடிகர் தான் ராஜ்குமார் ராவ். இவர் நடித்த அனைத்து திரைப்படங்களுமே இவருக்கு வெற்றி படங்களாக அமைந்தது என்றாலே கூறலாம். இவர் தற்போது ஜான்வி கபூருடன் இணைந்து ரூஹ்அப்ஸா என்ற திரைப்படத்தில் நடிக்க உள்ளார். சமீபத்தில் இவர் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பேசினார். அப்போது இவரிடம் ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டது. நீங்கள் ஜான்வியுடன் நடிப்பதில் ஆர்வமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் தொகுப்பாளர்கள். இதற்கு சற்றும் யோசிக்காமல், ஆம், நான் மிகுந்த ஆர்வமாக உள்ளேன் எனவும், மேலும் நடிகையான ஜான்வி கபூர் ஒரு சிறந்த நடிகை, ஒரு நல்ல தோழி என்றும் அவருக்கு புகழாரம் சூட்டினார். நான் அவருடன் இணைந்து நடிக்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட் மிகவும் கலகலப்பாக இருக்கும் என நம்புகிறேன் என்றும் ராஜ்குமார் கூறியுள்ளார். மேலும் நடிகர் ராஜ்குமார் நடிப்பில் மென்டல் ஹாய் கியா என்ற திரைப்படம் உருவாகியுள்ளது. இது வரும் ஜூலை 26 அன்று வெளிவர காத்திருக்கிறது. ஆனால் அதே நாளில் பிரபல நடிகரான கிருத்திக் ரோஷன் நடிப்பில் உருவாகியுள்ள சூப்பர் டேட்டு என்ற படமும் வெளியாக உள்ளது. இந்த இரண்டு படங்களுமே ஒரே நாளில் வெளியாவதால் சில சிக்கல்களும் உருவாகியுள்ளது. இதனால் நடிகர் கிருத்திக் ரோஷன் சூப்பர் டேட்டி திரைப்படத்தின் தயாரிப்பாளரிடம் வேறு ஒரு நாளில் இந்த திரைப்படத்தை வெளியிடலாமா என்று கருத்து தெரிவித்து உள்ளார். இதனை பற்றி ராஜ்குமாரிடம் பேசிய போது, படங்களை வெளியிடுவதற்கான முடிவுகளை தயாரிப்பாளர்கள் எடுப்பார்கள் என்றும், இதற்கான எந்த முடிவுகளும் எனது கையில் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ரூஹ்அப்ஸா என்ற திரைப்படத்தை தினேஷ் விஜயன் தயாரிக்கிறார். அறிமுக இயக்குநரான கிரிட்டிக் என்பவர்தான் இயக்குகிறார். இதன் படப்பிடிப்பு உத்தரப்பிரதேசத்தில் நடக்க உள்ளது. மேலும் இந்த படம் அடுத்த வருடம் மார்ச் 20 திரைக்கு வரும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இது போல சினிமா செய்திகளை அப்டேட்டா உடனே கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நினைச்சோன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.